ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேஸ்புக் பேஜை எப்படி பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இல்லை கொஞ்ச நாள் மட்டும் டீஆக்டிவேட் பண்ணோம்னாலும் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்கன்னா நம்ம சேனலில் மோடி பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரீங்க, அழுத்தி ஆள் கூட்டுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க, இன்றைக்கி என் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஃபேஸ்புக் ஓப்பனிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது நம்மளது. அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ண நீங்கள் இந்த பேஜ் வருவீங்க. இதில் நீங்கள் உங்கள் நேம் இருக்குது, உங்கள் அக்கௌண்ட்டோட நேம் இருக்குது. அப்போ நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் எத்தனை கிளிக் பண்ணீங்களோ அந்த பேஜில் இருக்குது கீழேயே. நீங்கள் எந்த பேஜை டெலிட் பண்ணணுமோ அந்த பேஜை இப்போ லாகின் பண்ணிங்க. அதாவது அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் உங்கள் பேஜை. நீங்கள் எந்த ஃபேஸ்புக் பேஜை டெலிட் பண்ணணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஏரோ மார்க் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஐடி இருக்குது, அப்புறம் பேஜ் இருக்குது, நீங்கள் க்ரியேட் பண்ண பேஜில் அதை நீங்கள் சேஞ்ச் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேஜ் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு இருக்குது, ரெண்டாவது பேஜில் தான் டெலிட் பண்ணணும். அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணிட்டோமா அது லாகின் ஆயிடுது. லாகின் ஆகிட்டா தான் டெலிட் பண்ண முடியும். லாகின் பண்ணிங்க. நான் என்னோடய ஃபேஸ்புக் பேஜை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்துக்க மாட்டி ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேலே பாருங்கள், நம்மளுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குதுங்களா, அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. அதாவது நீங்கள் எந்த ஃபேஸ்புக் பேஜை டெலிட் பண்ணணுமோ அந்த பேஜ் லாகின் இருக்கும். இப்போது இதில் பாருங்கள், பேஜ் செட்டிங்ஸ்னு ஃபஸ்ட்டாகவே இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்கள் பேஜ் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேஜோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். இதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆயிரு. இதில் அது கீழே வந்து உங்கள் பேஜோட நேம் பார்த்துங்க. ஏன்னா இந்த பேஜ் தான் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்கன்னு பார்த்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் பாருங்கள், ஃபேஸ்புக் பேஜ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு கீழேயே ஆக்சஸ் அண்டு கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குதுங்களா, நீங்கள் அந்த ஆக்சஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜில் நீங்கள் டெலிட்டிங் அண்ட் டிஆக்ஷன் டெலிஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. ஆமாங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் டெம்பரரி டெலிட் பண்ணணும் இல்லை டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேஜ் வந்தாச்சு. நீங்கள் கொஞ்ச நாள் மட்டும் டீஆக்டிவேட் பண்ணணும் அந்த பேஜ் அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்கிற டீஆக்டிவேட் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்களா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை நான் பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவதாக டெலிட் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணணும், அதனால் வந்து நான் கீழே டெலிட் பேஜ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை கொஞ்ச நாள் மட்டும் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னா நீங்கள் வந்து டீஆக்டிவேட் பேஜை கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெலிட் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அந்த கன்னியூ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. அடுத்த பேஜில் நீங்கள் என்ன ரீசனுக்காகப்பா டெலிட் பண்ணுற அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நாம் வந்து நீங்கள் எது வேணால் இல்லை சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். நான் ப்ரைவசி கன்சர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு நார்மல் ரீசனை கொடுத்துக்கிறேன், எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல். அதுக்கு போட்டு கீழே கன்னி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கன்னி அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ரைவசி கன்சர்ன் சும்மா சொல்லிக்க வேண்டியது ஏதாவது கொண்டு கொடுத்துருந்தேன், கொடுத்து போட்டு கீழே கன்னியும் கொடுத்து அனுப்பாருங்க. அடுத்த பேஜ்லேயுமே நீங்கள் கன்னி அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கலாங்க. இப்போது பர்மனெண்ட் டெலிட் பேஜ் அப்படிங்கிற வந்துட்டோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த பேஜ்லேருந்து உங்களுக்கு டேட்டாஸ்லாம் வேணும், ரீஸ்டோர் பண்ணணும், பேக்கப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த பேஜில் டவுன்லோட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த டவுன்லோட் இன்ஃபோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இதில் இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணணும், அவங்க டேட்டாஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த மெயில் ஐடிக்கு அப்படின்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை எதுவுமே வேண்டாம்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துருங்க. நீங்கள் பேக்கப் பண்ணுறனா பண்ணிவிட்டு இல்லை எதுவுமே வேண்டாம்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் பாருங்கள் கன்னி அப்படிங்கிற பார்த்திங்களா, அந்த கன்னி அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே உங்கள் அந்த பேஜ் இருக்குது, அதுக்கான பாஸ்வேர்டு போடுப்பா அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் அந்த பாஸ்வேர்டு போட்டுங்க. சப்போஸ் பழைய பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறது சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டுருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளுக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் கன்னி அப்படிங்கிற பார்த்திங்களா அந்த கன்னி அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. இப்போது மறுபடியும் அந்த பாஸ்வேர்டு போட்டு இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்குது. இதில் நீங்கள் கன்னி அப்படிங்கிறது அந்த கன்னி அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டெலிட் பேஜ் நீங்கள் இந்த பேஜை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா 30 நாளுக்குள்ளே லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் மறுபடியும் வந்துரு. சப்போஸ் இல்லை நீங்கள் வேண்டாம்னா நீங்கள் லாகினே பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா 30 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகும், உங்கள் பேஜ் பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்து போட்டு கீழே டெலிட் பேஜ் அப்படிங்கிறது அந்த டெலிட் பேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேஜ் வந்து டெலிட் ஆயிடு. நீங்கள் மறுபடியும் 30 நாளுக்கு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேஜ் ரெக்கவர் ஈஸியாக வந்துரு. சப்போஸ் வேண்டாம் பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணணும்னு வேண்டாம்னு வேண்டாம்னா நீங்கள் லாகினே பண்ணாமல் விட்டுருங்க, அது பர்மனெண்ட்டாக டெலிட் ஆயிடுச்சு. சரிங்களா, இப்போ என்னோட பேஜ் டெலிட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த வீடியோவில் தான் உங்கள் ஃபேஸ்புக் பேஜை டெலிட் பண்ண முடியுங்க. சரிங்களா, இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கான்பாஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பற்றி சந்திப்பு பண்ணி பண்ணல. பை, டேக் கேர்.